பேர் விவேகன். நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து ஐடி எக்ஸிகியூட்டிவாக வேலை செய்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கை நல்லா வாழணும்னு ஆசை. ஸோ அந்த ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை வாழணும்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஸோ இந்த இந்த குழப்பத்தில், இந்த சந்தேகத்தில் மிஸ்டர் விக்கி வந்து எனக்கு ஒரு துறை அறிமுகப்படுத்துனாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோர்லண்ட். ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் உள்வாங்க ஆரம்பித்தேன். நான் மனதால் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு அந்த பிளான் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஜூம் மீட்டிங். எவ்ரி வெனஸ்டே சாட்டர்டே ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஸோ ஜூம் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல் இருந்தாங்க. ஸோ அவங்களும் இன்னும் பேசுகிறப்ப எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, என்னால் சம்பாதிக்க முடியும்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், நான் கற்றுக்கிட்டதை என் பீப்புள்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். த சிஸ்டம், த ப்ராடக்ட்ஸ், வாட் த கம்பெனி ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ரெண்டே பேர் தான். ஏன்னா இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் ரெண்டு பேர்த்த ஷேர் பண்ணணும், ரெண்டு பேரும் அவங்களுக்கு பண்ணணும். ஸோ நான் என்ன செஞ்சேனோ அதே என் பீப்புள் நான் ஷேர் பண்ணேன். அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அவங்களும் ஜூம் மீட்டிங்கில் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்வால்வ் பண்ணுறப்ப அவங்களும் லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈஸியாக இந்த நெட்ஒர்க் வந்து க்ரோ பண்ணிச்சு. ஸோ இந்த நெட்ஒர்க் க்ரோ பண்ணுறப்ப இடைப்பட்ட ஒரு 2 மாத காலத்தில் என்னால் ஒரு 4000 ரிங்கிட் மலேசியா ஏர்ன் பண்ணேன் நான். இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையாக ஒரு வெற்றியாக தோணுச்சு. இதே கான்ஃபிடன்ஸ் நான் இன்னும் எடுத்துட்டு நான் எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கூட வந்துச்சு. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், பீப்புள், ஃபேமிலி மெம்பர்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த வகையை பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ஜிஎஸ்எஸ் ஒரு ட்ரைனிங் ஹப். இந்த ட்ரைனிங் மூலயமா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, என் பீப்புளும் லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் டாக்டர் ரவி, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ப்ராப்பர் கைடன்ஸ்னால தான் எனக்குள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுச்சு. அதுலேருந்து ஒரு ஒரு விஷயம் நான் கடைபிடிச்சு வந்து இருக்கேன். இந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்ஜிஎஸ்எஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி. என்னால் முடியும்னா உங்களாலே சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.